108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசன வைபவம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக விளங்குகின்றது. சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்தார். புளியமரப்பொந்தில் 16 ஆண்டுகள் தவமிருந்து அவரை சுவாமி மதுரகவி ஆழ்வார் தரிசித்து அவர் பெருமையை உலகம் உணரச் செய்தார். சுவாமி நம்மாழ்வார் அவதார தினமாக வைகாசி விசாக நத்திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிரமோற்சவம் 15 தினங்கள் நடைபெறும். கடந்த 24 தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசன வைபவம் 5 திருநாளான காலை சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்துடன் கந்தினுன் சிறுதாம்பு ஆவரண மாலை சாற்றி கொண்டு நவ திருப்பதி பெருமாள்களை மங்களாசாசனம் செய்ய சிறப்பாக அமைக்கப்பட்ட பூப்பந்தல் கீழ் எழுந்தருளினார். நவ திருப்பதி பெருமாள்கள் கொடி ஆலவட்டம், பதாதைகள், திருசங்கு போன்றவைகளுடன் யானைகள் முன்வர ஊர்வலமாக திருக்கோவிலின் முன் எழுந்தருளினார். ஸ்ரீரங்கம் போன்றே இங்கும் அறையில் சேவை உண்டு. சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த அந்த பெருமாளுக்கான பாசுரங்களை பண் இசைத்து பாட பெருமாளிடமிருந்து வந்த பரிவட்டம் மாலை மாற்றும் சடாரி மரியாதைகளே சுவாமி நம்மாழ்வாருக்கு சாற்றப்பட்டது. நவ திருப்பதி பெருமாள்கள் சிறுவைகுண்டம், கள்ளபுரன், திருப்புளியங்குடி, காச்சினவேந்தர், நந்தம், எம்டர் கடிவான், இரட்டை திருப்பதி பெருமாள்கள், அரவிந்தர் லட்சணார் மற்றும் தேவப்பிரான் பெருங்குளம், மாயக்கூத்தர், தென் திருப்பறை நிகரில் முகில்வண்ணன், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் ஆகியோர் ஒருவர் பின் ஒருவர்களாக எழுந்தருள சுவாமி நம்மாழ்வாருக்கு மரியாதையும் நம்மாழ்வாரால் எதிர் மரியாதையும் செய்யப்பட்டது. நிறைவாக திருக்கோளூரில் அவதரித்தவரும் சுவாமி நம்மாழ்வார் மேல் கண்ணினுள் சிறுதாம்பு பாசுரரும் இயற்றியவருமான மதுரகவி ஆழ்வார் எழுந்தருள குரு சிஷ்ய பாவத்தில் மரியாதை செய்யப்பட்டு மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை பிரதர்ஷனமாக வர அனைவரும் திருக்கோவிலுக்குள் எழுந்தருளினர். திருக்குறுங்குடி பேருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகளுக்கு மாலை மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் வீதி உலா கண்டருளினர். ஜிய சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்களின் பிரபந்த கோஷ்டி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். நான்கு வேதங்களுக்கு சமமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று சுவாமி நம்மாழ்வார் நான்கு அனுகிரகித்திருக்கிறார். வேதத்துக்கு 6 இருக்குமா போலே திராவிட வேதமான அருளிச் செயலுக்கு 6 எங்கனே எண்ணில் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் 6 கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகையினால் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்று சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையிலே ஆச்சரியமாக காட்டுகிறார். திருமங்கை ஆழ்வாருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக தர்மாதி பீடம்ங்கிறதான ஒரு வசந்த பீடத்திலே சுவாமி மதுரகவி ஆழ்வார் எழுந்து